மக்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எல்லா விடயங்களிலும் மிகவும் அவதானமாக செயற்படும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுடைய சுய பாதுகாப்பு அதே போன்ற சமூக பாதுகாப்பை அவர்கள் சமூக இடைவெளி பேணி அது பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக பிரதான சந்தைகள் துன்னாகம், மருதநாமடம், திருநெல்வேலி, சாவகச்சேரி மற்றும் பிரதான சந்தைகள் வந்து எவ்வாறு இயங்க வேண்டும், அவற்றுக்குரிய ஏற்பாடுகளை எவ்வாறு அவர்கள் உள்ளூர் அதிகார சபையினர் சுகாதார பணியினர் செய்து கொடுக்க வேண்டும் போன்ற விடயங்கள் நாங்கள் இன்று ஆராய்ந்திருக்கின்றோம். ஆகவே அவற்றுக்கு ஏற்ப அவர்களை நடந்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மேலும் எங்களுடைய அந்த கட்டுமானத்துறை மற்றது ஏனைய தொழில்துறைகளையும் தொடங்குவதற்கு உரிய சுகாதார நடைமுறையை அடிப்படையாக கொண்ட ஏற்பாடுகளை செய்து அவற்றை இயக்குவதற்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேலும் குறிப்பாக நகரப்பகுதிகளிலே, குறிப்பாக யாழ் நகரப்பகுதியிலே அந்த பாதுகாப்பு ஏற்பாடையும் அந்த சன நெருக்கடியையும் தவிர்க்கும் வண்ணம் மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு எவ்வாறான அனுசரணையையும் ஏற்பாட்டையும் ஒத்துழைப்பையும் அது சம்பந்தப்பட்ட தரப்பினர் வழங்க வேண்டும் என்ற போன்ற விடயங்களை நாங்கள் இங்கு ஆராய்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே 2 மாத காலத்துக்கு பிற்பாடு இயல்பு நிலையை நாங்கள் வழமைக்கு கொண்டு வரும்போது பல நடைமுறை சிக்கல்களையும் சவால்களையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். ஆகவே நடைமுறைக்கு ஏற்ப அந்த நடவடிக்கைகளை நாங்கள் நிலைமைக்கு ஏற்ப அந்த நடவடிக்கைகளை நாங்கள் வகுத்து கொண்டு தெளிவுபடுத்தி கொண்டு முன்செல்லலாம் நினைக்கின்றேன். ஆகவே இந்த சந்தர்ப்பம் வந்து முற்று முழுதாக எங்களுடைய அபாயம் நீங்கிவிடவில்லை. இருந்தபோது நாங்கள் அவற்றை ஏற்புநிலையை படிப்படியாக கொண்டு வருவதற்குரிய ஏற்பாடுகளை எடுக்க வேண்டும். அந்த வகையிலே அனைத்து தரப்பினுடைய ஒத்துழைப்பு வேண்டும். குறிப்பாக எங்களுடைய ஊடகங்கள் மக்களுக்கு கூடுமானவரை இந்த தெளிவுபடுத்தலை அவருடைய பாதுகாப்பு குறித்து எங்களுக்கு உதவியாக அவர்களும் செயற்படுவார்கள் என்று கேட்டுக்கொண்டு, எங்களை பொறுத்தவரையில் இது வந்து தொடங்குகிற போது அனாவசியமாக இந்த மக்களை வெளியே போகண்டாம்னு நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக தொழில் ரீதியாக, அதாவது அவருடைய உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக தனியாராக இருக்கலாம், அரசாக இருக்கலாம், அதே நேரத்தில் அவர்கள் ஒரு மிக அவசியமான, அதாவது நோயாளர்களாக இருந்தால் அவர்கள் மற்றது மிக மிக அவசியமான தேவை கருதி செல்வதாக இருந்தால் மட்டும் அவர்கள் வீட்டை விட்டு வழியில் வந்து தங்களுடைய கடமைகளை செய்கிறதுக்கும் அந்த போக்குவரத்துகளை பாவிக்கிறதுக்கும் நான் அவர்கள் அப்படி செய்தால் தான் நல்லா இருக்கும்.